குருச்சரணம். நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் வரும் 27 மார்ச் முதல் ஜப்பான் நாட்டில் இருக்கிறார்கள். ஜப்பான் நாட்டில் ரேக்கி மகாகுரு மிக்காவோ உசியை அவதரித்த மற்றும் ஞானம் கிடைத்த மவுண்ட் குரோமா இடங்களிலிருந்து நம் அம்மா தீட்சை கொடுக்க இருக்கிறார்கள். புதிதாக ரேக்கி 1 & 2 தீட்சை பெறுபவர்களுக்கும் ரேக்கி மற்றும் அனைத்து உயர் வகுப்புகள் கற்றுக்கொள்பவர்களுக்கும் நம் அம்மா ஜப்பானிலிருந்தே தீட்சை கொடுக்கிறார்கள். ரேக்கி மாஸ்டர்ஷிப் பெற விருப்பம் உள்ளவர்களும் தீட்சை வாங்கி பயன்பெறலாம். ஜப்பானிலிருந்து தீட்சை கிடைப்பது மிக மிக அரிய சந்தர்ப்பம். விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம். குருச்சரணம் ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங் மூலமாக 23/3/2023 வியாழக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் ரேக்கி கலை பற்றியும் ரேக்கி மூலம் என்னவெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றிய விளக்க உரை இது. உங்கள் சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ரேக்கி ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் ஜூம் கிளாஸ் லிங்கை வாட்ஸ்அப் மூலம் பெறுவதற்கு 8660491021 மற்றும் 9342886866 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். இதை பார்த்துட்ருக்க அறிவான செல்லங்கள், என் உயிரில் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று இடூல் வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னென்னா, உடல் நலம் ஒன்று, முக்கியமாக உடல் நலம். அடுத்தது வந்து என்னது, மனநலம். மனது நல்லா இருக்கும் இல்லையா? அப்புறம் இன்னும் என்ன, நமக்கு பண வளம். இந்த எல்லாமே இருந்தால் தான் ஹாப்பினஸ் இருக்கும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும், இது என்னென்னலாம் காரணமாக இருக்குது, இந்த மூணுக்கு ஒரு காரணத்தை வேணும், அது என்னது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக நம்ம உடல் நம்ம எல்லாம் நினச்சிட்ருப்போம், நம்ம வந்து எதையோ சாப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் திடீர்னு பார்த்தா நல்லா இருந்தவங்கப்பா ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு வந்துச்சு, நல்லா இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து என்னோ வியாதி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஏன், ரீசன் என்ன அப்படிங்கன்னு எங்கள் குரு சொல்லி கொடுத்தார். இது ரொம்ப ரொம்ப அவசியம், நீங்கள் கவனிக்க வேண்டிய என்னென்னா, ஆரா. ஆரா அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்க மின்காந்த சக்தி. ஏன்னா இந்த பூமி இருக்குது, அந்த பூமியில் நம்ம ஒரு பாட்டு, அப்போ நமக்கு எப்படி இருக்குது அந்த சக்தி எடுத்துக்கிறோம், பூமிக்கே நமக்கு ஒரு சக்தி பூமியே கொடுக்கும், ஆனால் தனியாக நம்மளுடைய சக்தியை நம்ம எப்படி வளப்படுத்தி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய ஆறா அப்படின்னு சொல்கிற அந்த சக்தியில் எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அளக்கலாம், அளக்க முடியும். அதை அளந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதில் என்ன பிரச்சனை இருக்குது, எந்த நிலை, அதாவது உங்கள் சக்கராசில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் ஆறா ஏன் குறைஞ்சிருக்கு, ஏன் கூடி இருக்குது, கரெக்டாக எந்த மாதிரி உங்களுடைய உடல் நிலை இருக்குது, எந்த இடத்துல உடலில் கோளாறு இருக்குது, இனி கோளாறு வரும், இதுவும் கண்டுபிடிச்சிடலாம். அது என்னென்னா, ஆரா ஸ்கேனிங். சார், அது மட்டும் தானா அப்படின்னா, அப்படி இல்லை. நீங்கள் எந்த இடத்துல குடியிருக்கிறீங்க, உங்கள் வீட்டு நிலைமை என்ன, நீங்கள் எப்படி படுத்திருக்கீங்க, உங்கள் பெட்டு வந்து எந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல என்ன வந்து சக்தி நிலை இருக்குது, அந்த இடத்துல எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது, உங்கள் ஹாலில் எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது, உங்கள் வீடு ஃபுல்லாக எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ரூமுக்கும் எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது, சக்தி நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்னென்னா, ஆரா ஸ்கேனிங் அப்படின்னு ஒன்று. புரிஞ்சாக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது இருக்குது. புரிஞ்சுதா? சரி, இவ்வளோ போச்சு. உங்களுக்குரிய என்ன போட்டால், என்ன சோளம் போட்டால் அப்புறம் கரெக்டாக இருக்கும், துள்ளிதான், 100% துள்ளிதான். புரிஞ்சுதா? அப்படி அதை உங்களை தூக்கி விடணும். அது மாதிரி 1000 கணக்கான பேர் நல்லா இருக்காங்க, அதனால் உங்களுக்கு இதை சொல்கிறேன் இப்போ. புரிஞ்சிச்சா? சரி, அது மட்டும் இல்லை, எந்த கலர் உங்களுக்கு சூட் ஆகும், எந்த நம்பர் கூட உங்களுக்கு சூட் ஆகும், எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். எல்லா ஆரா ஸ்கேனிங்கில் கிடச்சிடும். இந்த ஆரா ஸ்கேனிங்கில் உங்கள் சக்தி மட்டுமல்ல, உங்கள் மனசு என்ன இருக்குங்கிறத கணிச்சு சொல்லிவிடுவோம். இப்போ கண்டுபிடிக்கணுங்கிறப்ப அதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது, அதுக்கு அளக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது,
அதை வச்சு எனர்ஜினஸ்ல உங்களுக்கு ஆரா ஸ்கேனிங் அப்படின்னு பண்றாங்க. சரி, இதுல உங்க நிலைய அதிசக்தியான ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னா அதை பண்ணிட்டு அங்க என்னெல்லாம் வச்சோம்னா அங்க நல்லா இருக்கும். அந்த வீட்டில் ஒரு இடம் மட்டும் ரொம்ப மோசமா இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு சின்னதை வச்சுன்னா அது சரியா போயிடும். உங்க மனசு என்ன, மன வளம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். மன வளம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்கள் பிறந்த தேதி என்ன, அது அந்த பிறந்த தேதிக்கும் இன்னைக்கு நடக்கிற தேதிக்கும் ஒத்துப்போகணும். புரிஞ்சுதா? அது இல்லாமல் பிறந்த தேதியில் இருக்க நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு பேலன்ஸில் இருக்கணும். பிறந்த தேதியில் அதை பேலன்ஸில் வைக்கிறது தான் அவங்க என்ன பண்ணாங்க, எனர்ஜினஸில் உங்களுக்கு அதை கரெக்டாக அந்த உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு கணக்கு போட்டு ஒரு கார்டாக போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்குது. இப்போ என்னுடைய டேட் ஆஃப் பர்த், இப்போ என்னுடைய பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ இருக்குதுதான். இந்த மாதிரி நான் மூணு ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு பிடிச்சதுனால இதை நிறையா பண்ணி வச்சுருப்பேன். ஃபோட்டோ வரப்போ வரப்போலாம் எடுத்து பண்ணிப்பேன். இதில் என்ன பண்ணுறோன்னா, இந்த கார்டில் ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் இருக்குது, அது பவர் லாங்குவேஜ். அதில் என் பேர் எழுதியிருக்காங்க, டாக்டர் மீனாட்சி ஏ அப்படின்னு எழுதியிருக்கு. புரிஞ்சுதா? இதில் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்படி கனெக்ட் பண்ணி மேலே ஒரு நம்பர் சிஜில் இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு என்ன பண்ணுன்னா இந்த இடத்துக்கு பவர் கொடுக்கும். ஏன்னா ஒரு இதை இப்போ இந்த இடத்துல நீங்கள் ரேக்கி படிச்சிருந்தீங்கன்னா புரியும், இந்த இடத்துல அப்படி இப்படி இப்படி ஒரு நம்பர் போட்டாலே அந்த நம்பருடைய இது தெரிஞ்சிடும், உங்களுக்கு அந்த பவர் தெரியும். உங்கள் கையை வச்சு எதனுடைய என்னுடைய பவர் இருக்குன்னா இதை அப்படி அளந்துடலாம், இதை அப்படி அளக்கலாம். உங்கள் கையை வச்சே நீங்கள் அளக்கலாம், இப்படி அப்படி பார்த்தீங்கனாலே புரியும். அப்படி என்னுடைய நம்பருக்கு என்னுடைய கார்டை போட்டு நான் என்னுடைய ஹேண்ட்பேக் வச்சுப்பேன். நான் நிறையா ஹேண்ட்பேக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் நிறையா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கார்டு பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா போட்டு போட்டு வச்சுருப்பேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை போட்டு போட்டு வச்சுக்கிறேன். இதை வந்து பவர் இந்த மாதிரி எனர்ஜினஸில் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கார்டு எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க, டிசைன் பண்ணி. உங்கள் ஃபோட்டோ அனுப்பணும், அப்போஸ் உங்கள் ஃபோட்டோ டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஒன்று. அப்புறம் உங்கள் பேர் என்னெல்லாம் மாயம் செய்யும் இல்லையா, அப்பா அப்பா அதில் இருக்கிறது ஃப்ரீக்குவென்சியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய பேரை நம்ம அப்பிக்கிட்டே போகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை வந்து அப்புறமா அந்த பிள்ளைக்கு எப்படின்னா, அவன் பேரில் இருக்க அவன் டேட் ஆஃப் பர்த்துக்கும் அந்த பேருக்கும் சுத்தமாக ஒத்து வரல. அந்த இது அந்த நம்பரே அவனை வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கு, அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்து முன்னேற விடாமல் பண்ணிச்சு. அதை கண்டுபிடிச்ச ஐயா கொஞ்சம் மாற்றம் தான், பேரை மாற்றுறது இல்லை, அதில் இருக்க ஒரு ஸ்பெல்லிங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி மாற்று. ஏதாவது அது நியூமராலஜினா நியூமராலஜிக்கும் அப்பாற்பட்டது இது, இது சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த மெத்தட். புரிஞ்சிச்சா? அதில் நீங்கள் இதை பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதை கொஞ்சம் தான் பண்ணிச்சேன், அவ்வளோதான். எங்கேயோ போயிட்டா ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, பிள்ளை நல்லா ஆகி நல்லா ஐயாப்பா அவள் ஃபாரின்லேருந்து அப்படி ஃபோட்டோஸ் அனுப்பாங்க, அதை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும், தேர் வெரி ஹாப்பி அந்த மாதிரி. ஸோ அதே போல் வீட்டில் என்ன பண்ணான்னா, ஜியோபாத்திக் ஸ்ட்ரெஸ் அப்படி ஒன்று இருக்கண்ணா. அது என்னென்னா, நம்ம வீட்டுக்கு அடியில் வந்து நீரோட்டங்கள் இருக்கும், அது ஒன்றோட ஒன்று அப்படி அந்த நான் இது கிராஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துல எமினேட் ஆகிற எனர்ஜி வந்து மோசமான நெகட்டிவ் எனர்ஜி வரும். புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லை, எனர்ஜியில விட அப்படி எப்படி போகுங்க கணும். நீங்கள் சில இடத்துலலாம் நம்ம ரோட்டில் ஃபாலோ பார்க்கலாம், ஆக்சிடென்ட் ஜோன் அப்படி போட்டுப்பாங்க. ஏன் ஆக்சிடென்ட் ஜோன் போடணும் அந்த இடத்துல? ஏதாவது காணல திரும்புகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஆக்சிடென்ட் ஜோன் போடலாம். ஒன்றுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போயிட்டுருக்கப்பே சில இடத்துல ஆக்சிடென்ட் ஜோன் போட்டிருப்பாங்க, நான் நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். இது என்னுடைய ஒரு இதை நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்கிறேன், இதை அனுபவம், இது என்னுடைய அனுபவம். என்னென்னா, இந்த ஆரா ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க எங்களை. அதாவது இந்த வெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபேக்டரிக்கு சிவகாசியில் போயிருந்தோம். அதுவும் பல ஏக்கர்கள், நடந்தெல்லாம் போய் பார்க்க முடியல. ஸோ நான் வெண்ட் இந்த ஜீப்பு, அந்த ஜீப் அவங்க ஜீப் இல்லை, எங்கள் காரில் போயிட்டு அங்கேருந்து அவங்க ஜீப் எடுத்துக்கிட்டு அப்படியே போனோம். போனோடனே இந்த ஏரியாலாம் கொஞ்சம் நிறுத்துப்பா அப்படின்னு சொன்னேன். அது எங்களுக்கு அந்த ஏரியா போகிறப்பே புரியும். உடனே அங்கேருந்து பார்த்தா இங்கே ஏதாவது டெத்து நடந்துச்சாப்பா அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா, 12 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஓ அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கையை வச்சுட்டு சும்மா கையை வச்சுட்டே நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம், அங்கே ஸ்கேனரும் எடுத்துக்கிட்டே அந்த வண்டியில் போகிறோம். எடுத்து போன உடனே அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே இங்கே ஏதாவது அசமாவே நடந்துச்சானே. ஆமாம்மா, இங்கேயும் வந்து கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படின்னே. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனோம், இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னா, கொஞ்சம் தூக்கு பிடிச்சிட்டு போயிட்டாருமா அப்படின்னா. அம்மாடி, இதை கேட்டதுக்கப்புறம் ஆஹா அப்படி இருந்துச்சு.
எல்லாம் முடிச்சாச்சுக்கணுங்களா, இவ்வளோலாம் இருக்குது ப்ராப்ளம், சரி சரி பண்ணுங்க. அப்புறம் வந்து வர்றோம், வந்து அப்படின்னா அப்படியே லெஃப்டில் அப்படி திரும்பினேன். அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். மாட்டு கொட்டை இருக்குதுமா, ஒரு மாட்டு கூட அவர் கண்டுபிடி ஒன்று கூட ஈண்டெடுக்கலை இது வரைக்கும், அது என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல. சொன்னோடனே அப்படியா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த செக் பண்ணால் அங்கேயும் என்ன இருக்குது, ஜியோபாத்திக் ஸ்ட்ரெஸ் இஸ் தி இன் ஆல் தட் பிளேசஸ். அந்த பிளேசஸ் எல்லாம் ஜியோபாத்திக் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. அப்புறம் கரெக்ஷன் பண்ணுவோம், அம்மா எத்தனை நாள் படிச்சு எல்லாம் கரெக்ஷன் பண்ணோடனே அவர் தெரிஞ்சுக்கமா ரைட் புரிஞ்சாக்கணுங்களா. ஒரு மனிதனுக்கு இது நடக்கும், இது அது ஒரு பெரிய சயின்ஸ். அந்த ஜியோபாத்திக் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நான் பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறைய விஷயம் இருக்காது. நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு இவ்வளோ இருந்தால் போதும், உங்களுக்கு தெரிஞ்சால் போதுங்கிற காரியத்தை சொல்கிறேன். இது எப்படினா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஆறாவை எந்த காலங்களும் செக் பண்ணாமல் இருக்காதிங்க. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு ஏன் இப்படி இருக்கணும், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், இனி எதுவும் திடீர்னு வந்துடக்கூடாது. அதுக்காக அந்த வெயிட்டையும் நம்மளே செக் பண்ணி பார்த்துக்கல, என்ன கஷ்டம் இல்லையா, அதை செக் பண்ணிக்கோங்க. எனர்ஜினெஸ்ல தான் இதை வந்து எப்படின்னா எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அது யாருன்னா டாக்டர் மீனாட்சி ஏ அண்ட் கணேஷ்பா, அது எக்ஸ்பர்ட்ஸ். பிகாஸ் அதுலேயே ஊறி ஊறி இப்போ நான் நடக்கிறப்ப என் காது சொல்லும் இது சரியில்லை அப்படின்ட்டு. கை ரொம்பவே பேசும், காலும் பேசும், புரிஞ்சாக்கணுங்களா. அதுக்கெல்லாம் நீங்கள் ரேக்கி கற்று 9 வருஷம் ஆகி அப்படி அந்த எனர்ஜிக்குள்ளே அப்படியே உள்ள சொல்லணும், அப்போ தான் இதெல்லாம் கிடைக்கும். புரிஞ்சுதா, வார்த்தைகள் பழிக்கும். அது இது நடக்கும் அப்படின்னு சொன்னால் நடக்கும், அவ்வளோதான். அது இல்லைன்னு சொன்னால் இல்லை, அவ்வளோதான். புரிஞ்சாக்கணுங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆரா ஸ்கேனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி பாடி, டூ இட். புரிஞ்சாக்கணுங்களா, ஓகே. ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். வீட்டில் கேட்டுக்கலாம்.